அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னா, முருங்கைக்கீரை சாம்பார், சைவ இறைச்சி பரட்டு, கேரட்டு பொரியல். வாங்க சமைக்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க. இப்போ இது வந்து 1.5 கப் நான் பருப்பு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. இது வேக வச்ச பருப்பு. இது முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, இஞ்சி பூண்டு வெடிச்சது கொஞ்சம் சிறிதளவு, சிறுஞ்சீரகம், கடுகு, ஒரு வெங்காயம், தக்காளி பழம் 2, புளி சிறிதளவு, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா புளி சிறிதளவு சேர்த்துக்கணும். அதில் சாம்பார் பொடி 2 டீஸ்பூனு, நீர் தண்ணீர் 1 கப் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு, நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம், சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ என்ன சொன்னால், ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதி வரணும். நம்ம முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துருந்தோம்லங்க. இப்போ வந்துட்டு முதல்ல சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, நம்ம புளி கரைச்சி ஊற்றினது, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம். இந்த பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரை அலசிட்டு இதில் போட்டுருங்க. 1 நிமிஷம் கொதிச்சதும் இறக்கிடுங்க. அப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிறுஞ்சீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கிய தக்காளி, கொஞ்சம் லேசாக வதங்க விடுங்க. இப்போ தக்காளி லேசாக வதங்கினதும் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துருங்க. நம்ம முதல்ல முருங்கைக்கீரை போட்டுருந்தோம்ல, 1 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பு வச்சுருங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தாளிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தாளிச்ச பொருள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. கொதிச்சதும் நம்ம அடுப்பை சாத்திட்டோம். இப்போ இந்த தாளிச்ச பொருள் அதில் போட்டிருக்கோம்ல, இப்போ அடுப்பை தட்டி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நம்ம இப்போ சைவ இறைச்சி பரட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்க. இந்த சைவ இறைச்சி வந்துட்டு
தண்ணீரில் வந்து ஒரு மூணு தடவை அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுமாரி சுத்தம் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை சிறுதளவு, லவங்கம்பூ, பெரிய சீரகம், தக்காளி இரண்டு, கருவேப்பிலை சிறுதளவு, இஞ்சி பூண்டு இந்தமாரி இடித்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மூணு கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். இறைச்சிக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் இதில் பாருங்கள் நான் எவ்வளோ போடுறேன்னு. சிறிதளவு மஞ்சத்தூள், இறைச்சி மசாலா மூணு கரண்டி, மிளகாய்த்தூள் ஒன்றரை கரண்டி, இதுவே இந்த கலக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம்பூ, கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதிக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே அடிக்கிண்டி விடுங்க. நறுக்கி தக்காளி பழம் அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இறைச்சி மசாலா மிளகா தூள் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் அதை வந்து இதை சேர்த்து அப்படியே வதக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுங்க. இந்த மசாலா வாட போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டு விடுங்க. ஆனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டுருங்க, அப்படி பிடிச்சிருவோம். இந்த மசாலா கொதிக்கும் போதுங்க அடுப்பு நல்லா சின்னதாக வச்சுருங்க. பாருங்க மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சைவ இறைச்சி நம்ம அலசி வச்சுருந்தோம்ல, அந்த சைவ இறைச்சி வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். சரி, இப்போ அப்படி ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. நம்ம வேக வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இறைச்சியோட எல்லாத்தையும் போட்டு அப்படியே அடி பிடிக்காத அளவுக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிட்டிக்கிட்டே இருங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்க முடியும். வெங்காயத்தை போட்டுக்கோம்ல, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி விடுவேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே இறச்சி மாரி இருக்கணும். சைவை இறச்சி ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. அது தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். ரெண்டு கேரட் இதுமாரி கட் பண்ணி நல்லா அலசி இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கடுகு சிறிதளவு, மூணு பல் வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, நறுக்கி வெங்காயம் ஒன்று. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, Thank you.
நறுக்கிய வெங்காயம் இதை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல கேரட்டு, இந்த கேரட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட்டை அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே கெட்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. கேரட்டு போட்டு ரெடி ஆயிடுச்சு. சைவ சமையல் நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். முருங்கைக்கீரை சாம்பார், சைவ இறைச்சி பரோட்டா, கேரட்டு பொரியல் சமைச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.